நர்மதா கோவிந்தராஜன். நர்மதா கோவிந்தராஜன் ஐயா வணக்கம். ஒருவர் மிகவும் கலகலப்பாக இருக்க எந்த மாதிரி கிரக அமைப்பு, எந்த பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும்? ஒருத்தர் ரொம்ப கலகலப்பாக இருக்கணும், எந்த பாவகம் எந்த அமைப்பு சுதாரணம்? அதற்கு நேர் எதிராக ஒருவர் யாரிடமும் தயங்கி தயங்கி பேசுபவராக, மூடி டைப், மூடி டைப் இருக்க எந்த மாதிரி கிரக அமைப்பு, எந்த பாவகம் சிறிது பாதிக்கப்பட்டது? சிறிதுல இல்லை, பெரிதும் பாதிக்கப்பட்டது தான். நர்மதா கோவிந்தராஜன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். நர்மதா கோவிந்தராஜன் பேர் படித்த மாதிரி இருக்கு. நர்மதா, நர்மதன் கோவிந்தராஜன், நர்மதன் கோவிந்தராஜன். கலகலப்பாக இருக்கணும்னா என்ன, தயங்கி தயங்கி பேசணும்னா என்ன, இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் வேற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த கேரக்டர் சொல்கிறதுல துல்லியமாக இருக்கும். என்கிட்ட ப்ரெடிக்ஷன் இதை, என்கிட்ட வந்து வீடியோக்கள் பார்க்குறவங்க தான் ப்ரெடிக்ஷனுக்கு வரீங்க, அதனால் வந்து நீங்கள் என்ன மரத்தே பேச முடியாது. சில நேரங்களில் வந்து ரொம்ப இதாக இருக்கும்போது கடகடகடன்ட்டு உங்களுடைய ஜாதகம் பார்க்கப்படுபவருடைய கேரக்டர் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாம் 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 ஆமான்ட்டு ஒருத்தர் கூட மறுத்து சொன்னதே இல்லை. அதிலும் குறிப்பாக சனி எப்போ வந்து கும்ப லக்னமாகி சனி எப்போது சுபத்துவமின்றி லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அவர் தனிமையை விரும்பி உம்முன்னு இருப்பாரேன்னுவேன், பேசவே மாட்டாரே. மகனுக்கு கேட்பார்கள் தாய் தகப்பன். நான் இங்கே மகனுடைய மகளுடைய கேரக்டர் சொல்ல சொல்ல அந்த பக்கம் வெடிச்சிரிப்பு சத்தம் கேட்கும். அதாவது இதைத்தான் குறிஞ்சிக்கிட்டு எதிர்பார்த்தோம், அப்படியே கடகடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. ஆமாம், பேசவே மாட்டான், அழுகிறானா சிரிக்கிறானு தெரியாது. இப்போ இந்த கிரக அமைப்பு கிரக பாவகம்னு வந்துட்டிங்கன்னா ஒருத்தர் மூடி டைப்பாக இருக்கிறதுக்கு சனி தான், திரும்ப சனிக்கு தான் வர வேண்டியிருக்கு. அதாவது அடுத்த இந்த கீழ் அமைப்புகளுக்கும் சனி தான், மேல் அமைப்புகளுக்கு குரு சுக்கரன்னு வந்துடும். அப்போ இந்த அமைப்பில் ஒருத்தர் மூடி டைப், உங்களுக்கு தெரிந்த நன்கு மூடி டைப்பாக இருக்கிற ஒருத்தரை பாருங்க, அவர் கும்ப லக்னமாக இருப்பார். கும்ப லக்னம் சனி பாவத்துவமாக இங்கிருக்கும். வேடிக்கையாக கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுவேன், வேடிக்கையாக நான் சொல்லுகின்ற ஒரு இதானது, இன்றைக்கு சாக போகிறேன் தண்ணி எடுத்துட்டு வான்னா செத்ததுக்கு அப்புறம் பால் கொண்டு வருவார்னு சொல்லுவேன். ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். இதில் சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும் பலன் மாறும். சனி வலுத்தவர்கள், சனி வலுத்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், சனியின் லக்னமாகவே லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் தங்கள் மனம் விட்டு யாரிடமே பேச மாட்டாங்க, தனிமை விரும்பியாக இருப்பார்கள். நண்பர்கள் இவர்களுக்கு இருக்க மாட்டார்கள், ஏனென்றால் இவர்கள் நண்பர்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவருடைய வாயை, மற்றவருடைய வாயை, மற்றவருடைய குடும்ப விவகாரங்களை பிடுங்கி வைத்துக் கொண்டு தன்னை பற்றி யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, மனைவி கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க, இருப்பாங்க, அழுகிறாரா சிரிக்கிறாரன்றே தெரியாது. நான் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கும்ப லக்னக்காரர் ஒருவருடைய, குறிப்பாக லக்னத்தை சனி பார்த்தவருடைய ஜாதகத்தை பாருங்க, நான் சொல்றது நூற்றுக்கு நூறு சரியா கரெக்டாக இருக்கும், 100%. நம்ம கிட்ட தான் அந்த இதே இருக்காது, இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுலாம் கிடையாது. இதுதான் சனி பாவத்துவமாகி சுபத்துவம் இல்லாமல் கும்ப லக்னமாகி, ஏன்னா கும்பம் தான் ஸ்திர லக்னம், மகரம் வேற மாதிரியான கேரக்டர் வந்துடும். கும்பம் தான் ஸ்திர லக்னம், சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம். இதில் வந்து சரஸ்திரத்தில் சரம் தான் உயர்ந்தது, ஸ்திரம் நடுவாந்திரமானது, உபயம் ரெண்டும் கட்டான். அப்போ அந்த லக்னத்தை வச்சு தான் நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம், ஒருத்தர் மூடி டைப்பாக இருக்கிறாருனாலே அவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். மூடி டைப் அதாவது கமுக்கமாக இருக்கிறார், அமுக்கமாக இருக்கிறார், எதையும் அவர் வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணுறதே இல்லை. அவர் சனியின் ஆழமாக ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருக்கிறார், சனியின் லக்னங்களில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை, அதை வந்து நீங்கள் மாற்றிக்கவே முடியாது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், அவர் வந்து வளவளன்னு பேச இது பேச மாட்டார். அதே நேரத்தில் வளவளவென்று பேச வைப்பவனும் சனிதான். ஜோதிடத்தோட முரண்பாடே தான், ஒருவர் விஷயம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறாரா, எல்லாம் தெரிந்தது போல் தன்னை காட்டிக்கொள்கிறாரா? அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா ஐநா சபையிலிருந்து அமெரிக்காவிலிருந்து அவ்வளோ பேசுவார், எல்லாத்துலேயும் அறவரே இருப்பார். வளவள 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 வளவள, அதற்கும் சனிதான், அதற்கும் சனி. இங்கே எந்த சனியின் சுய இயல்பு அமுக்கமான இருக்கிறது, சனியின் சுய இயல்பு, ஒரு கிரகத்தின் சுய இயல்பு என்ன, அது சுபத்துவமாக இருக்கும்போது எத்தகைய பலனை தரும், அது பாவத்துவமாக இருக்கும்போது எத்தனை பலனை தரும், ஒரு பாவகத்தின் சுப, ஒரு வீட்டின் சுய இயல்பு என்ன, அது சுபத்துவமாக இருக்கும்போது எத்தகைய நிலையை தரும், அது பாவத்துவமாக இருக்கும்போது எத்தகைய நிலையை தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நர்மதன் கோவிந்தராஜன் பேச்சுக்கு காரணமாக நீங்கள் கேட்ட கேள்வி, ஒருவர் கலகலப்பாக இருக்கிறதுக்கு எந்த பாவகம் எந்த இது? ரெண்டாம் பாவம் தான் பேச்சுனால, ரெண்டாம் பாவம் தான் பேச்சு லக்னத்தையும் ரெண்டாம் பாவத்தையும் குறிக்கும். இரண்டாம் பாவகமும் லக்னமும் பேசுறதையும்
எண்ணங்களின் வழியாகத்தானே சிந்தனை, சிந்தனை எண்ணங்களில் சிந்தனைகளின் எண்ணங்களின் வழியாகத்தானே பேச்சு பிறகுது. ஆக ஒன்றாம் பாவகம் லக்னம் பனிரெண்டு பாவகத்துடைய மைய புள்ளி, பனிரெண்டு பாவகமும் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் அத்தனை கை காலம் எல்லாமே போய் மூளையில் சேர்ற மாதிரி பதினோரு பாவகங்களும் பனிரெண்டாம் மிக மிக முக்கிய பாவகமான லக்னத்தோடு வந்து இணையும். ஆக அந்த கனெக்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதெல்லாம் எடுத்துடலாம். சரி, இந்த அமைப்பில் நான் சொன்னேன் கும்ப லக்னம் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார், அமுக்கமாக இருப்பார், கமுக்கமாக இருப்பார், மனதை வெளிப்படையாக பேச மாட்டார், இருளை விரும்புவார், பகலில் தூங்கி இரவில் முடித்திருப்பவர், தனிமையை விரும்புபவர், மனம் பாதிக்கப்பட்டவராக இருப்பவர், தாழ்வு மனப்பான்மை, குறைந்த அளவு சமத்துவத்தோடு இருந்தால் பிறருக்கு உண்மையாக இல்லாதவர். இதெல்லாம் வந்து சனியின் சுய இயல்பு. அதே சனி, அதைத்தான் நான் வேடிக்கையாக சொல்றேன், சாக போறேன், தண்ணி கொண்டு வரேன், செத்ததுக்கு அப்புறம் பால் கொண்டு வரார், நிதானமானவர், மந்தமானவர், அதை நம்ம பொறுமைன்னு சொல்லுவோம், மந்தமானவர், பொறுமையானவர், டே சீக்கிரண்டா சீக்கிரண்டானா, அந்த சீக்கிரம்ன்ற வார்த்தையே காதில் போட்டுக் கொள்ளாதவர். கும்பம் கும்பம் கும்ப சனியும் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த கலகலப்பான பேச்சே வராது, தயங்கி தயங்கி பேசுபவராக இருப்பார். தயங்கி தயங்கி பேசுபவராக இருக்கணும்னா ஒருவருடைய இரண்டாம் பாவகம் ஒன்றாம் பாவகம் லக்னம் இரண்டு, இந்த ரெண்டு இடத்துலையும் சனி சுய இயல்பாக அல்லது பாவத்துவமாக, சுபத்துவமாக இங்கே இருக்கக்கூடாது, சுய இயல்போடு இருப்பார். சனியின் சுய இயல்பு சுபத்துவம் இல்லாத சுய இயல்பு. அப்படியே சனி வந்து இங்கே வந்துடுறாரு, சுபத்துவமாக வந்துடுறாரு, ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்றார், பொய் சொல்லி பிழைப்பார், வக்கீல், பிழைப்புக்காக பொய் சொல்லக்கூடியவர், பொய் சொல்லி பிழைப்பார், சாமர்த்தியமாக பொய் சொல்லுகிறவர், கிரியேட்டர்னு கூட வந்துடும். சரி, கலகலப்பாக பேச்சு, பேச்சுக்கு காரகன் புதன். இந்த புதன் எவரோடு சேர்கிறாரோ, எவரோடு கலந்து போகிறாரோ, புதன் தான் பேச்சுக்கு முதன்மையான கிரகம். நகைச்சுவையாக பேசுகிறாரா, புதன் வந்து அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கிறார், புரியும்படி பேசுகிறாரா, அதிக சுபத்தோடு இருக்கிறார், கோபத்தோடு பேசினாலும் குணத்தோடு பேசுகிறாரா, அந்த சுபத்துவத்தில் செவ்வாய் கலந்திருக்கிறார், ரசமாக அதாவது ஒரு பெண்கள் விரும்புகின்ற விஷயத்துல பேசுகிறாரா, புதன் சுக்கிரன் தொடர்புகள் அங்கே இரண்டாம் இடத்துல இருக்கிறது, முதன்மையாக புதன் தான். கலகலப்பாக பேசுகிறார், ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல ஜோதிடமணம் தேவரகசியம் ஆர்டிக்கல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் பாருங்க, மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். மனதை இளமையாக வைத்திருக்கக்கூடியவர் மனம் என்றென்றைக்கும், புதன் சுபத்துவம் அடைந்தவர்கள் மனதை என்றென்றைக்கும் இளமையாக, தான் வயதானவர் வயதாயிட்டோம் அப்படின்றத தானே நம்பாதவர்களாக, அதை நினைக்காதவர்களாக இருப்பார்கள். புத செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறவங்க பிசிக்கலாகவே ஃபிட்னஸாகவே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, அதில் பண்ணுறதில்ல, தன்னுடைய உடலை பராமரிக்கிறதில்ல, இதாக இருப்பாங்க. இதைத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு காரக விஷயங்கள், காரகத்துவங்கள்ன்றது என்ன, உன்னோட ஒன்று லிங்க் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கிறதா, முழுமையான ஆண் கிரகம் இளமையானவர் கிரகம் இது செவ்வாய், யார் எக்ஸசைஸ் பண்ணுவான், அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவன் இளமையாக உடம்பை வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தானே எக்ஸசைஸ் பண்ணுவான், அப்போ அது செவ்வாயில் தானே வருது, அதை கொண்டே நம்ம சனியில் சேர்க்க முடியாதுல்ல. புத்திக்கு காரணமான பேச்சு எங்கிருந்து பிறகுது, புத்தியிலிருந்து தானே பிறகுது. ஒருவர் புத்தி சாதுரியமாக பேசுகிறார், புத்தி நன்றாக இருந்தால்தான் சாதுரியமாக பேச முடியும். புத்தி சாதுரியமாக பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, புத்தி நன்றாக இருக்கிறது சாதுரியமாக பேசுகிறார், பிறர் கவரை பிறரை கவரக்கூடிய வகையில் பேசுகிறார். கலகலப்புக்கு என்ன அர்த்தம், குருவும் சுக்கரனும் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு செவ்வாய்னா ஒரு இனிமையாக பேசுகிறதுக்கு, இனிமைன்னு உடனே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, சுக்கரன் தானே, ஒரு பெண்கள்கிட்ட போயிட்டு சொல்லி விடுற மாதிரி இல்லாமல் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறார் பாருங்கள், அவருக்கெல்லாம் பாருங்கள் சுக்கரனும் புதனும் சேர்ந்துடும். பெண்களிடம் அவருடைய வயதிற்கு தகுந்தார்பல, சில பேர் பாருங்கள் பெண்களை வந்து அந்தந்த வயதிற்கேற்ற மாதிரி மதித்து பேசுவார்கள், ஒரு சகோதரி வயசு சகோதரி, தாய் வயசு தாய், பாட்டி, உறவு கொண்டாடுவார்கள், அம்மா பாட்டி அக்கா தங்கச்சி மாமி அப்படின்னு போய் பேசுவாங்க. அப்படி பேசுபவருடைய ஜாதகங்களை பார்த்தா புதனும் சுக்கிரனும் இரண்டாம் இடத்தோடு காம்பினேஷன், லக்னத்தையும் இரண்டாம் இடத்தையும் பொறுத்து காம்பினேஷனாக இருக்கும். ஆக ஒன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் வலுத்திருக்கும் போது இந்த அமைப்பில், சரி சனி புதன் சேர்ந்தா என்ன, இப்போ நீங்கள் சொன்ன சனியும் புதனும் சேருகின்ற அமைப்பில் நயவஞ்சகம் புள்ளநரித்தனம் பிறருக்காக சீட்டிங்காக பேசுறது வந்துடும், அதுவும் கிட்டத்தட்ட வக்கீல் தான். வக்கீல் ஒரு வகையில் ஏமாத்தத்தானே செய்கிறாரு, ஜட்ஜை கூட ஏமாத்துறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் திருடி இருக்கிறான்னு தெரியும், ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா அவன் திருடவே இல்லைங்கய்யா, இவன் அந்த ஊர்லேயே இல்லை, காசுனா எங்காலுக்கு பா இதுனா என்னன்னே தெரியாது, அதுதானே. அப்போ அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் வந்துட்டாலே உள்ளதை மறைத்து சொல்லும் சில விஷயங்கள் வந்துவிடும். ஆகவே எந்த கிரகம் எதோடு சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் நீங்கள் புரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு அமைப்பு வந்துடும். பேச்சுக்கு காரக கிரகம் புதன், நகைச்சுவை பேச்சிற்கு காரக கிரகம் புதன், பேச்சுக்கான பாவகம் முதன்மை பாவகம் இரண்டாம் பாவகம் தனம் வாக்கு குடும்பம், இரண்டாம் துணை பாவகம் லக்னம்,
துணை பாவம் லக்னம் இல்லாம வந்து பேச்சு வரப்போறதில்ல. முதன்மையா இந்த இடத்துக்கு மட்டும் பேச்சுக்கு மட்டும் வரக்கூடியது இரண்டாம் பாவகம். அந்த பேச்சு எதனால் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா மூளையால் வருகிறது, சிந்தனையால் வருகிறது, எண்ணத்தால் வருகிறது அப்படின்னு பார்த்தா சிந்தனையே ஐந்தாம் இடம்னு தானே கொண்டு வரும். அதிர்ஷ்டமான சிந்தனை ஐந்தாம் இடம்னு வந்துடும். ஆக இந்த அமைப்புல தயங்கி தயங்கி ஒருத்தர் பேசுகிறார் நர்மதன் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து சனியின் முழு ஆதிக்கத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். கோபாவேஷமாக ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா இரண்டாம் அதிபதியும் புதனும் செவ்வாயும் வலுத்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் கோவத்து கோச்சிக்கிட்டே தான் ஏன் பேசுறேன் அப்படின்னு பாருங்க. மேஷ லக்னத்துல விஷய லக்னத்தை பிறந்திருப்பார். செவ்வாயும் புதனும் காம்பினேஷனா இருக்கும் இரண்டாம் இந்த லக்னங்கள்ல, அல்லது இரண்டாம் இடத்தோடு செவ்வாய் வந்து பூரணமாக செவ்வாயும் புதனும் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த பேச்சு அமைப்புக்கு லக்னத்தையும் இதையும் கிரகங்களின் காரகத்துவங்களையும் புரிஞ்சுக்கிட்ட இனிமையாக பேசுகிறவர் குருசுக்கர புதன். குருசுக்கர புதன் காம்பினேஷன்ல ஒருத்தர் வந்து பிறர் மனதை நோகடிக்காத வண்ணம் பேசுவார். பிறர் மனதை நோகடிக்காத வண்ணம் பேசுவார். பேச்சே வரலையா, திக்கி திக்கி பேசுறாரியா? புதன் சனி செவ்வாய் சனி ராகு, புதன் சனி ராகு பேச்சே விளங்கல. நீ கூட ஒரு நல்ல இது ஒன்று பார்த்தேன், மீம்ஸ் பார்த்தேன். மையம் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாரம் ஆகும். அதுனது இன்னொரு ரஜினி வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார், சட்டை ஏதோ ஒரு மாறணும் மாறணும்னு வர, அதுக்கு அதை போட்டால் மையம்னா கமலஹாசன். அவருக்கு ரஜினிக்கு ஒரு பட்டப்பேர் மீம்ஸில் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அதாவது சிஸ்டம், மையம் பேசுவதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாரம் ஆகும், சிஸ்டம் பேசவே ஒரு வாரம் ஆகும்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் திறமையாக போடுவதற்கு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை திறமையாக போடுவதற்கு புதன் வலுத்திருக்க வேண்டும். ஆக பேச்சுக்கு காரணமான கிரகம் புதன். அந்த புதன் எவரோடு சேருகிறாரோ, அந்த லக்னம் லக்னாதிபதியோடு சேருகிறாரோ, எந்த அமைப்போடு சேருகிறாரோ அதை பார்த்துக்கிட்டு, புதன் பேசவே பேசாதவர், பேசினா எதுவுமே இதாக இருக்கிறவர், ரெண்டாம் பாவகம் வளர்த்து ஊமையாக இருக்கிறார். புதன் சனி ராகு, புதன் சனி ராகு பேச்சு வரவில்லை, திக்கி திக்கி பேசுகிறார். இரண்டாம் பாவகமும் கெட்டு புதனும் சுத்தமாக வலுவிழந்திருக்கின்ற நிலைமையில பாவக ஆதிபத்திய காரக விஷயங்களின்படி ஒருவர் ஊமையாக இருப்பார். இரண்டாம் ஸ்தானாதிபதி புதன், புதன் சனி ராகு இந்த அமைப்புகள் வந்துட்டாலே நிச்சயமாக வந்து ஒருவர் ஊமையாக இருப்பார். பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரியா, வாழ்த்துக்கள். அடுத்தது கிரிஜா டி. கிரிஜா டி பௌர்ணமி ஒளி நிலைகளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இராணுவ அதிகாரி அமைப்பையும் தூள் கிளப்பும் குருஜி, நன்றி. மருத்துவம் படித்து பின் ஐஏஎஸ் படித்து அரசு உயரதிகாரி ஆகும் அமைப்பு பற்றி சொல்லுங்கள். கிரிஜா டி என்ன கேட்குறீங்க, மருத்துவம் படித்து பின் ஐஏஎஸ் படித்து அரசு உயரதிகாரி ஆகும் அமைப்பு பற்றி சொல்லுங்கள். சொல்லியிருக்கேன். இது ஏன் இந்த கமெண்ட் வருதுன்னா, இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ நடந்தது. ஒரு ஐபிஎஸ் உயரதிகாரி, ஒரு ஐபிஎஸ் உயரதிகாரியுடைய தாயார் வந்தாங்க. இது இதே நீங்கள் கேட்குற கிரிஜாட்டி, நீங்கள் கேட்குற கேள்வி, பௌர்ணமி ஒளி நிலைகளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் இராணுவ அதிகாரி அமைப்பையும் தூள் கிளப்பும் குருஜி, மருத்துவம் படித்து பின்பு ஐஏஎஸ் படித்து அரசு உயரதிகாரியாகும் அமைப்பு பற்றி சொல்லுங்கள். இது தசாபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் போகிறது. ஒரு முறை ஒரு மருத்துவருடைய ஜாதகம் பெண் பார்ப்பதற்காக வந்தது, இது பார்க்கறதுக்காக வந்தவர் ஒரு உயரதிகாரியுடைய தாய். இவர் மருத்துவர், ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் மருத்துவர். இந்த மருத்துவர் வந்து மாப்பிள்ளை பொண்ணு பொருத்தம் பார்க்கறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இவர் டாக்டரான்னு கேட்டேன். ஆமாம், அடுத்த வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னேன். அந்த மாதிரி நம்பவே இல்லை. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் இன்னார்ன்று சொன்னார்கள். நான் இன்னார்னு சொன்னாங்க. இருக்கட்டும்மா, இல்லை இவன் டாக்டராக இருக்கிறான் தம்பி பையன் அப்படின்னாங்க. இல்லைம்மா, அடுத்த வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவார் அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் நீங்கள் அதை நினைவுபடுத்துறீங்க. நீங்கள் இப்போ அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். இந்த மருத்துவருக்கு, மருத்துவம் படித்த எம்பிபிஎஸ் படித்த மருத்துவருக்கு நான் சொல்லி ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து திடீர்னு மருத்துவத்துறையின் மேல் வெறுப்பு வந்து, மருத்துவத்துறையின் மேல் வெறுப்பு வந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் முழு மூச்சாக படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆன உடனே திருப்பி அவங்களே கேட்டாங்க, எப்படி கரெக்டாக சொன்னீங்க இந்த கிரக நிலை? ஒன்றும் இல்லை, செவ்வாய் அதிகாரத்தையும் குறிக்கிறவர், இதையும் குறிக்கிறவர். அவர் வந்து அப்போ பிரைவேட் மருத்துவராக தான் இருந்தார். அவருக்கு சூரியன் அதிக சுபத்துவமாக, சூரியனோட அதிக சுபத்துவம், சூரியன் அதிக சுபத்துவமாகி அந்த சுபத்துவமான தசை வந்து அமைப்பு வந்திருந்தது. இப்போ நீங்கள் கேட்குற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்.
தமிழ்நாட்டிலே இருக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 இடத்துக்குள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார். அவரோட அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு போகும்போதே வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லி 3 மாதத்தில் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சு, 3 மாதம் அவ்வளோ பிரில்லியன்ட், 3 மாதத்தில் எனக்கு மருத்துவமே வேண்டான்னு திக் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. படிக்க ஆரம்பித்து இப்போ மெயின் பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்கு போயிருக்கிறாரு, டெல்லிக்கு வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கிறாரு. நீங்கள் தான் திடீர்னு சொன்னீங்க பாஸ் ஆவாரா மாட்டாரா ஃபோன்லேயே கேட்டாங்க. பார்த்துட்டு முன்னாடி நான் சொன்னேன், ஆமாம் இவர் தானே கண்டிப்பாக திரும்பி வரும்போதே உங்களுக்கு சக்ஸஸ் தெரிஞ்சிருமா, அவரே சொல்லிடுவார் நான் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டார். 50 ரேங்க்கில் வந்து தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். இந்த அமைப்பிற்கு தசாபக்தி அமைப்புகள் தான் காரணம். தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் எப்போது அந்த 7.5 சனி அஷ்டமச்சனி கோச்சார நிலைகளில் 7.5 சனி அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேறு மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் முடிந்து பாசிட்டிவானதை ஆரம்பிக்கும். அதிகமான சுபத்துவம் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிக்கும் மருத்துவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. சூரியனின் சுபத்துவம் அதிகமாக இருந்த காரணத்தினால பெண் பார்க்க பொருத்தம் பார்க்க வந்த ஜாதகத்தை நான் வந்து இப்படி சொன்னேன். இந்த எம்பிபிஎஸ் அமைப்பு அவருக்கு நீடிக்கிற அமைப்புகளில் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே போலவே அந்த நீங்கள் இதை எதை கணக்கு பார்க்கணும்னா சூரியனுடைய சுபத்துவத்தை தான் கணக்கு பார்க்கணும். அதிகாரத்திற்கும் மருத்துவத்திற்கும் ஒரு நூல்நிலை வித்தியாசம் தான் இருக்கிறது. முதல் நிலை சுபத்துவத்தில் அதிகாரம், அந்த சூரியனை விட செவ்வாயை விட சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற பட்சத்தில், செவ்வாயை விட சூரியன் மிக அதிக சுபத்துவமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒருவருக்கு மருத்துவராக நீடிக்கிறதுக்கு விதி இல்லாமல் வேறு வகையிலான அதிகாரங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஜாதகத்தை வச்சு தான் புரிஞ்ச இது பண்ணணும். இப்போ நான் சொன்னவர் சம்மதம் கொடுத்தால் அவருடைய ஜாதகத்தை போடலாம், அல்லது வேறு விதமான இதில் நான் இதை விளக்குறேன். கிரிஜா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள். சரியா?